ட்வின் டவர் வந்து நைட் டைம்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். மலேசியாவோட ஒன் ஆஃப் தி மெயின் அட்ராக்ஷன். சோ மலேசியா வரவங்க யாருமே இந்த ட்வின் டவரை பார்க்காம போக மாட்டாங்க. ஒன் ஆஃப் தி ஐகானிக் பிளேஸும் கூட. ஒரு மெட்டாவர்ஸ் வேர்ல்டுக்குள்ள போய் நின்னு அண்ணாந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. செம்ம ஸ்பாட்டுங்க போட்டோகிராஃபர்ஸ்க்கு. இது வந்து செம்ம தீனி கொடுக்கும் இந்த இடம். அந்த பிரிட்ஜ் வந்து வியூ டெக். இப்போ என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் வந்து எவ்வளோ ஹேப்பனிங்காக இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் நைட் லைஃப் சிட்டி லைஃப் என்ஜாய் பண்ணணும்னா மலேசியாவில் கோலாலம்பூர் தான். ஸோ இந்த ஏரியா வந்து பெவிலியன் சொல்லுவாங்க. நம்ம புக்கிட் பின்டாங் பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்பவே போஷான ஏரியா. எல்லா டாப் பிராண்ட்ஸோட கடைகளையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ் எல்லாமே ரோலெக்ஸ், லூயிஸ் விஷன், பத்தே குளிப்பு. இந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ என்ன பிளான்னா ட்வின் டவர் வந்து நைட் டைமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டே டைமில் வந்து நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி வீடியோ எடுப்போம். ஸோ இப்போ போயிட்டு ஒரு கிளான்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அப்படியே ரூம் போடலாம். எலக்ட்ரிக் பஸ். ஓகே, ஃப்ரீயா? ஃப்ரீ. யார் வேணா இருப்பீங்களா? பரவாயில்லையே. ஏ, நம்ம ஊர் லட்சுமி நாராயண பரோட்டா கடையில் க்யூவில் நிற்பாங்களே அந்த மாதிரி ஒரு கடை. என்ன கடை? ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ், ஃப்ரெஷ் பொட்டேட்டோஸ். ஸோ இந்த கடையில் சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் க்யூவில் நிற்கிறாங்க பாரு. க்யூ அந்த கடைசி வரைக்கும் இருக்குப்பா. இங்கே மறைஞ்சிருக்கு, பட் நிறைய பேர் நிற்கிறாங்க. மலையிலையும் கொடை பிடிச்சி நிற்கிறாங்கப்பா. ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஃபைனலி வி ஆர் இன் பெட்ரானாஸ் ட்வின் டவர். அதாவது இதை KLCC ட்வின் டவர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு டவர் இருக்குது, கிட்டத்தட்ட 88 மாடி இதில் இருக்குது. அதே மாதிரி 1998 2003 வரைக்கும் 5 வருஷம் வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் இது தான். ஸோ இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து டாலஸ்ட் பில்டிங்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. மலேசியாவோட ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன். ஸோ மலேசியா வரவங்க யாருமே இந்த ட்வின் டவரை பார்க்காம போக மாட்டாங்க. ஒன் ஆஃப் த ஐகானிக் பிளேஸும் கூட. 2019 வரைக்கும் இதுதான் மலேசியாவோட டாலஸ்ட் பில்டிங். வேர்ல்டோட டாலஸ்ட் பில்டிங்கிற ஹோல்டிங்கும் வச்சுருக்கு. மலேசியாவோட டாலஸ்ட் பில்டிங் அப்படிங்கிற ஹோல்டிங்கும் வச்சுருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு அப்டேட்டை டே டைமில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நைட் வியூ எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் இப்போ வந்தோம். உண்மையிலேயே ஸ்ப்ளெண்டிட். ஒரு மெட்டாவர்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போய் நின்று அண்ணாந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சான்ஸ்லெஸ்ஸுங்க. மலேசியா வந்தால் கண்டிப்பாக இந்த ட்வின் டவர் பார்க்காம போயிடாதீங்க. ரோடு கிராஸ் பண்ணி உள்ளே என்னதான் இருக்குன்னு ஒரு ரெட்டு பார்த்துட்டு போயிடலாம்னு வந்தாச்சு. நிறைய பேர் இங்கே உள்ளே வந்து தான் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க. யாருமே அங்கே எடுக்கல நிறைய பேர். ஸோ எல்லாருமே இந்த வண்டி வச்சுருக்கானுங்க. வாவ், இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஹேப்பனிங் பிளேஸுங்க. அதாவது ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடையாது, எக்கச்சக்கமான பேர். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு பின்னால். வாவ். ஸோ இங்கே நிறைய பேர் நிறைய அவங்களோட திறமைகளை வந்து இந்த ட்வின் டவரோட சேர்த்து நம்மளை ஃபோட்டோ எடுத்து அவங்க திறமையை காட்டுறாங்க. ஸோ நம்ம எப்படி இதை கவர் பண்ணுறோம் இந்த இடத்துலேருந்து அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்க. நம்மளே சூப்பர் போஸ்க்கு வந்து ஒரு ஒன் மோர் கேட்குறாங்க பார். ஸோ ட்வின் டவரோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ டெக், ஒரு பிரிட்ஜு தெரியுதா? ஸோ அந்த பிரிட்ஜுக்கு வந்து பப்ளிக் அலௌடு. சேம் புர்ஜ் கலீஃபாவில் எப்படி டாப்பில் போய் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி தான். ஸோ இங்கே நம்ம பே பண்ணிவிட்டு சம் லெவல் வரைக்கும் அங்கே போவோம். அங்கே பாருங்கள், கொக்கு நிறைய பறக்குது தெரியுதா? கரெக்டாக சென்டரில் பறக்குது தெரியுதா? வாவ், இதை வந்து வியூ டெக்லேருந்து பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் சொல்லுங்கள். செம்ம ஸ்பாட்டுங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு. இது வந்து செம்ம தீனி கொடுக்கும் இந்த இடம். அந்த பிரிட்ஜு வந்து வியூ டெக். நம்ம என்ன பண்ணலான்னா முடிஞ்சால் கீழே போய் விசாரிக்கலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு. அப்படி இல்லைனா நாளைக்கு மார்னிங் வந்து ஸோ அந்த வியூ டெக்லேருந்து விசிட் பண்ணி பார்ப்போம். சேம் லைக் புர்ஜ் கலீஃபா மாதிரி தான். அந்த ஒரு ஸ்பாட் மட்டும் அவங்க கமர்ஷியலாக பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஓப்பன் ஸ்பேஸு பப்ளிக் அக்சஸ் பண்ணுறக்காக. ஸோ கீழே வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளே போய் அந்த பக்கம் போனோன்னா ஒரு ஃபவுண்டைன் இருக்குது, அக்வாரியம் இருக்குது. அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் வந்து எவ்வளோ ஹேப்பனிங்காக இருக்குது அப்படின்னு.
இந்த சென்டர் பேசேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. ஸோ இங்கே வந்து பிஃபோர் 10 o'clock வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபவுண்டைன் இருக்குது, மியூசிக் ஃபவுண்டைன் இருக்குமா, மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இது நம்ம ஊரில் நந்தியாவட்டம் சொல்லுவாங்க, கவனிக்கல. இது பெருசு இருக்கு, ஓகே, சின்னதாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ கலர்ஃபுல்லான ஒரு கார்டன். ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா ஒரு 90% வந்து கார் தான் யூஸ் பண்ணுறாங்க. பைக்கோட யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவு. மேக்ஸிமம் வாங்க வாங்கலாம் மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஃபுட் டெலிவரி, துபாயில் எப்படியோ அதே மாதிரி ஃபுட் டெலிவரி ஆட்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்களா? 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 அந்த பில்டிங்லேருந்து ஆமை வெளியே வருது. வர நடப்பாதையில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறானுங்க. அவன் வண்டி கொண்டு போய் குழந்தை மேலே ஏற்றிருப்பான். நத்திங் ஹேப்பன் ரைட். ஆக்சுவலாக நைட் லைஃப் சிட்டி லைஃப் என்ஜாய் பண்ணணுன்னா மலேசியாவில் கோலாலம்பூர் தான் டெஃபினட்டாக. நமக்கு ஒரு நைட் பத்தாது, ரெண்டு நைட் பத்தாது, மூணு நாள் நைட்டு வேணும். ஏன்னா அத்தனை இடங்கள் இருக்குது. உண்மையாகவே நீங்கள் வந்து நைட் லைஃப் எக்ஸ்ப்ளோரராக இருந்தீங்கன்னா மலேசியாவில் கோலாலம்பூர் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். மலேசியா சிட்டி சென்டர்லேருந்து ஜென்டிங் ஐலாண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே டிக்கெட் கவுண்டருக்கு நிற்கிற க்ரௌடு மட்டும் பாருங்கள், எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நாங்கள் சைட் ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இல்லை, ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. ஓ மை காட், இல்லை ஸ்பீடாக போகுது போல. ஆமாம், ஜென்ரலாக எல்லாரும் அப்படியே மெதுவாக தான் போகும். ஓ ஓ ஏய், இதுக்கிட எவ்வளோ வேகமாக போகிறீங்க? இந்த கிளாஸுக்கு தான் வந்து காசே அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கானுங்க. மேகத்துக்குள்ளே தான் போகணும். வி ஆர் கோயிங் இன்சைட் த க்ளவுட்ஸ். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம்னு தெரியும்.